ஹரியோ நமஹ. ஜெம் டிவி ஆன்மீக நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இதை வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருவரான ஏனாதி நாத நாயனாரை பத்தி பார்ப்போம். இவர் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற எதிநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல சான்றோர் குலத்துல இவர் திருஅவதாரம் பண்றார். பிறந்ததுலருந்தே இவருக்கு சிவன் அடியவர்கள் மீது அப்படி ஒரு பிரேம, அப்படி ஒரு பக்தி. அதை விட யாரெல்லாம் திருநீர் அணிஞ்சுட்டு இருக்காளோ அவ எல்லாரையுமே இவர் சிவமாவே நினைச்சு திருநீற்று மகிமைய இவர் ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சுட்டு அது இந்த லோகத்துக்கும் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டார். இப்படி திருநீரடைஞ்சின்றிருக்கிற அடியவர்கள் யாராக இருந்தாலும் அவளுக்கு என்னென்ன உதவியெல்லாம் வேணுமோ அந்தந்த உதவிகளெல்லாம் இந்த ஏனாதிநாத நாயனார் செஞ்சு கொடுப்பாராம். இப்படி இருந்துருக்கும்போது இந்த நாயனார் வாழ் போர்ல ரொம்ப திறமை மிக்கவரா இருந்தார். அதனால ஒரு வாழ் போர் கூடம் அமைச்சு அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் இவர் வாழ் பயிற்சி கத்து கொடுத்துருப்பார். இவர் சான்றோர் குலத்தை சேர்ந்தவர். அதனாலேயே சான்றோர் குலத்தை சேர்ந்தவா எல்லாருமே பொதுவா அரச வம்சத்தை சேர்ந்த வாலிபர்களுக்கு வாழ் பயிற்சி கொடுப்பா. அதுபோல இவரும் எல்லாருக்கும் வாழ் பயிற்சி கொடுத்துருக்கார். இப்படி இவர் எல்லாருக்கும் வாழ்பயிற்சி கூடம் அமைச்சு வாழ் பயிற்சி கொடுத்துருக்கார். இதே மாதிரி அதிசூரன் அப்படிங்கிறவனும் வாழ் பயிற்சி கூடம் அமைத்து நிறைய பேருக்கு வாழ் பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கார். ஆனா இந்த ஏனாதிநாதர் எப்ப அவருடைய வாழ்பயிற்சி கூடத்தை ஆரம்பிச்சாரோ அப்பையிலிருந்து இந்த அதிசூரன்ட்ட வர ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போயிடுறது. அதனால இந்த அதிசூரனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. இவன் எப்போதுமே இந்த அதிசூரனும் சரி ஏனாதிநாதர் இவா ரெண்டு பேருமே உறவுக்காரா. அதனால எப்போதுமே இந்த ஏனாதிநாதர்கிட்ட போய் இந்த அதிசூரன் சொல்லுவானா, நான் ரொம்ப காலமா இந்த பிஸ்னஸை நாங்கள் செஞ்சுட்டு வரோம், நிறைய பேருக்கு நாங்கள் வாழ்பயிற்சி கொடுத்துட்டுருக்கோம், எங்கள் அப்பா காலம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இந்த தொழிலை நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், நீ இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், நீ எப்படி எங்களை முந்திண்டு போகலாம், நான் உன்னுடைய பெரியவன் அப்படின்லாம் அந்த அதிசூரன் ரொம்ப வாதாடுவானாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் இந்த அதிசூரன் ஏனாதிநாதரை பார்த்து, நீ ஒரு வீரனாக இருந்தால் யார் நம்ம ரெண்டு பேரில் வாழ்பயிற்சி கூடத்தை நம்ம ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் நடத்தணும், ஒருத்தர் தான் அதை சிறப்பாக நடத்தணும், இதனால் ரெண்டு பேரில் யார் பெஸ்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு வாழ் போர் வச்சுக்கலாம், அந்த போரில் யார் ஜெயிக்கிறாளோ அவாத்தான் இனிமே தொடர்ந்து வாழ்பயிற்சி கூடம் அமைச்சு நிறைய பேருக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு இந்த அதிசூரன் சொல்கிறான். அதற்கேற்கவே ஒரு நாளில் ஏனாதிநாதருக்கும் இந்த அதிசூரன் இந்த ஏனாதிநாதர்கிட்ட கத்துன்ற மாணவர்களுக்கும் அதிசூரன்கிட்ட கத்துன்றிருக்கிற மாணவர்கள் அதே மாதிரி ஏனாதிநாதர் அதிசூரன் இவா எல்லாருக்கும் நடுவில் யுத்தம் நடக்கிறது. இந்த அதிசூரன்கிட்ட வாழ்பயிற்சி கத்துண்டவா எல்லாரும் ஓடோடி போயிடுறா. ஏனாதிநாதரும் வாழ் போரில் அதிசூரனை கொல்ல போகிற நிலைமையில இருக்க அந்த சமயத்தில் அந்த அதிசூரன் சொன்னானாம், இப்படி நம்ம ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணுறோம், ஆனால் இதுக்கு தேவையில்லாமல் என்னுடைய மாணவர்கள் உன்னுடைய மாணவர்கள்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ணுறா, அதனால உயிரிழப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால இந்த யுத்தத்தை நம்ம விட்டுடுவோம், அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நானும் நீயும் மட்டும் தனித்து நம்ம ரெண்டு பேரும் மட்டும் யுத்தம் பண்ணுவோம், அந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறாளோ அவளே இந்த வாழ்பயிற்சி கூடத்தை நடத்தட்டும் அப்படின்னு இந்த அதிசூரன் உயிருக்கு பயந்து சொல்கிறான். அதற்கேற்பவே ஒரு நாளில் இவா ரெண்டு பேருக்கும் தனித்து யுத்தம் நடக்கிறது. அப்படி அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இரவு அந்த அதிசூரன் யோசிக்கிறானாம், சரி இந்த ஏனாதிநாதர் நம்மளை விட பலசாலி, இவரை நம்மளால் வெறும் நம்மளுடைய பலத்தை வச்சு இவரை நம்மளால் ஜெயிக்க முடியாது, வேறு ஏதாச்சும் இவருடைய மைனஸ் அண்ட் ப்ளஸ் புரிஞ்சு ஏதாச்சும் சூழ்ச்சி செஞ்சு தான் இவரை நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இந்த ஏனாதிநாதன் யோசிக்கிறார். அப்போதான் அவருக்கு ஒன்று தோன்றது, இவர் தான் எந்த ஒரு சிவன் அடியார்களும் திருநீர் அடைஞ்சின்றிருக்கிறத பார்த்தா அப்படியே சொக்கி போய் அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவார் இல்லையா, அதனால திருநீர் தான் இவருடைய மைனஸ் அப்படிங்கிறத இந்த அதிசூரன் நினச்சிக்கிறான். அதனாலேயே மறுநாள் யுத்தத்தப்ப அதிசூரன் நெத்தி நிறையா வீபூதி எட்டுண்டு யுத்தத்துக்கு போகிறான், பட்ட எட்டுண்டு யுத்தத்துக்கு போகிறான், தன்னுடைய நெற்றியை
ஒரு முகக்கவசம் மூலமா மறைச்சுண்டு யுத்தம் பண்றான். இப்படி இவா ரெண்டு பேருக்கும் நடுவுல யுத்தமானது கட்டுமையா நடக்கிறது. ஒரு கட்டத்துல ஏனாதிநாதர் அதிசூரனை தாக்க போறார். அந்த சமயத்துல அதிசூரன் தன்னுடைய முகக்கவசத்தை விளக்கி திருநீரை காமிக்கிறார். அப்படியே பயந்து போயிடுற, அப்படியே நடுங்கிடுறாராம் ஏனாதிநாதர். இவ்வளவு பெரிய ஒரு பாதகமான காரியத்தை நான் செஞ்சே போயிட்டேனே, ஒரு திருநீரட்டன் இருக்கிற அடியவரை நான் தாக்க போயிட்டேனே, இப்படி ஒரு தப்பான காரியத்தை நான் செஞ்சிருக்கேனே, இது தவறு இல்லையா? திருநீரட்டன் இருக்கிறவரை நான் தாக்கலாமா? இந்த அதிசூரன் இப்படிப்பட்ட ஒரு பக்தரா? அப்படின்னு அவர் அந்த வியப்பில் தன்னுடைய வாழையே கீழே போட்டுடுறார். அப்பதான் ஏனாதிநாதருக்கு ஞாபகம் வர்றது, இந்த அதிசூரனோ சிவபக்தர், இவர் இந்த நேரத்தில் என்னை தாக்கிட்டார்னா நிராயுத பாணியை தாக்கினதுனால இவருக்கு தேவையில்லாம வீணான இவருக்கு தேவையில்லாம கெட்ட பேர் தான் வரும், அதனால சிவன் அடியவருக்கு நம்ம கெட்ட பேர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வாளை எடுத்து யுத்தம் பண்ற மாதிரி பாசாங்கு பண்றாராம். அந்த சமயத்துல இதுதான் சரியான சமயம் அப்படின்னு முடிவு செஞ்ச அந்த அதிசூரனும் இந்த மகா பாதக காரியத்தை செஞ்சிடுறான். ஏனாதிநாதரத்தினுடைய வாளால தாக்கிடுறான். ஏனாதிநாதரும் கீழே விழுந்து தன்னுடைய மரணத்தை அடைஞ்சிடுறார். அப்படி அடையறதுக்கு ஒரு க்ஷணம் முன்னாடி சிவபெருமான் இடையே இப்படி அந்த சிவபெருமான் இவருக்கு காட்சி தந்து அனுகிரகம் பண்ணி, ஏனாதிநாதரே உங்களுடைய பெருமையை இந்த உலகுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சேன், இனி நீங்களும் என் கூடையே இருங்கோ அப்படின்னு சிவபெருமான் இந்த ஏனாதிநாதரை ஸ்வீகரிச்சுக்கிறார். இவரனுடைய குரு பூஜையானது புரட்டாசி மாதம் உத்தராயண நட்சத்திர தண்ணிக்கு நடக்கிறது. இவரைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருத்தொண்டர் தொகையில ஏனாதிநாதந்தனடியார் குமடியேன் அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்க. மேலும் இன்னொரு நாயன்மாரோட கதையோட அடுத்த எபிசோட்ல நம்ம சந்திப்போம். ஸ்ரீ குருப்யோ நமஹா. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.